அஸ்லாம் அலைக்கும். நாம் வந்து துவரம்பயிறு சட்னி தான் செய்ய போகிறோம். பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் துவரம்பயிறு 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தோம். இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், 3 பீஸ் தேங்காய், 7 பூண்டு, 7 பூண்டு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சுத்த அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு 8-10 காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா காஞ்ச மிளகாய் போட சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் இப்போ காஞ்சி மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். கடாய் சூடாகிடுச்சு. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கோம், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி தான் கட் பண்ணோம், கொஞ்சம் பெருசாக. தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் ஏன்னா தோரம்பேர் வந்து வாய்வு, அதனால தான் நம்ம வந்து பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. தோரம்பயிரில் வந்து கொதிக்கும் போது கட்டியாகும், அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்துட்டு போடுங்க, ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அடிக்கடி இது மாதிரி கலரி விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். சட்னி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த மாதிரி தான் ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம ஏன் வந்து சட்னியை கொதிக்க வைக்கிறோம்னா, தோரம்பயிறு வந்து பச்சை வாசனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கொதிக்க வைக்கிறது. சட்னி ரெடி. இதை மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தோரம்பயிறு சட்னி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றுனா நல்லா இருக்காது, நீத்த மாதிரி இருக்கும், அதுக்காக தான். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ போல் இப்போவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. வாங்க சாப்பிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.